கடந்த சில வருஷமா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சுங்க நாளாக நாளாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வரும் நாம யாருமே இந்த பேட்டரியோட டீட்டெயில முழுசா டீலர்கிட்ட கேட்குறதே இல்லைங்க நாம இன்னைக்கு இந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணும் போது ஆகக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக எலக்ட்ரிக் வண்டி வாங்க போகிறாங்கன்னா இல்லை ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பெட்ரோல் வண்டி மாதிரியே எலெக்ட்ரிக் வண்டியும் அதிகமா இப்போ மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த பெட்ரோல் வண்டியை விட எலக்ட்ரிக் வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகம்னு யோசிக்கிறது இல்ல மெயின்டெனன்ஸ்னா கடையில சர்வீஸ் விட்டு மெயின்டைன் பண்றது இல்லைங்க நாம டெய்லியும் மெயின்டைன் பண்ற அந்த முக்கியமான விஷயத்த யாருமே பண்றது இல்லைங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ற மொபைல் ஃபோன் மாதிரி இதுலயும் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் நாளாக நாளாக குறஞ்சிட்டே வருங்க இந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் குறையாமல் தடுக்க நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ஜை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல்லாக சார்ஜ் பண்ணாதீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டுருங்க அதே மாதிரி சார்ஜ் ஃபுல்லாக ஆகாமல் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் சார்ஜை ரிமூவ் பண்ணிடுங்க முக்கியமாக இந்த ஓவர் சார்ஜிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நைட்டு சார்ஜ் போட்டுவிட்டே தூங்கிடுவாங்க ரெகுலராக நீங்கள் எவ்வளோ ஓட்டுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்த உடனே நீங்கள் சார்ஜ் போடாதீங்க ஏன்னா அந்த வண்டியோட ஹீட் இருக்கும் பார்த்தீங்களா அது ஆல்ரெடி வண்டியிலே இருக்கும் அதனால் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அது இன்னும் ஹீட் ஆகி அந்த பேட்டரி அதே மாதிரி நீங்க சார்ஜ் போட்ட உடனே நீங்க எடுத்துட்டு ஓட்டாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வண்டி ஓட்டிட்டு போவாங்க வந்து சார்ஜ் போடுவாங்க திரும்ப எடுப்பாங்க வந்து சார்ஜ் போடுவாங்க இந்த மாதிரி இப்போலாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சீக்கிரமா குறைஞ்சிருங்க இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க நாம இப்போது பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆத்தர் எடுத்துக்கலாம் ஆத்தர் நமக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி இல்லைன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் வாரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க இதுபடி பார்த்தோம்னா நாம ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஆவரேஜா ஓட்டினாலே நமக்கு ஒரு வருஷத்துலயே நமக்கு அந்த வேரண்டி பீரியட் முடிஞ்சிருங்க ஆனா இதுவே அவங்க எக்ஸ்டெண்டட் வேரண்டி போட்டோம்னா நம்மளுக்கு இயர்ஸ் வேண்டி இல்லைன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வேரண்டி கொடுக்குறாங்க அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நமக்கு டூ இயர்ஸ்லேயே நம்ம ஓட்டிடுவாங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டினா கூட நான் இப்போ சொல்ல வரல நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க வண்டி எடுக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதோட காஸ்டை யாருமே கால்குலேட் பண்றதே ஃபிஃப்டி எக்ஸில் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட் ஹவர் பேட்டரி பவரை நமக்கு கொடுக்குறாங்க இதுல டூ ஒன் செவன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மயன் செல்ல யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி தௌசண்ட்ல இருந்து செவன்ட்டி தௌசண்ட் கூட வருங்க நெக்ஸ்ட் டிவிஎஸ் ஐ கியூப் இதுலயும் நமக்கு த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா பிப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இந்த வண்டியில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோவாட் அவர் பேட்ரியை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரி பண்றதுக்கு நமக்கு பிப்டி சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து செவன்டி தௌசண்ட் வரைக்கும் கூட சார்ஜ் ஆகலாங்க நெக்ஸ்ட் ஓலா எஸ் ஒன் ப்ரோ இந்த வண்டிக்கு நமக்கு ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி கொடுக்குறாங்க இதோட பேட்டரி லைஃப் நமக்கு செவன் இயர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு கான்பிடன்டா ஓலா பிராண்ட் சொல்றாங்க ஏன்னா இதுல எல்ஜியோட டைரக்ட் செல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே அவங்க பிலீவ் பண்ணுறாங்க இதில் நமக்கு ஃபோர் கிலோவாட் அவர் பேட்ரி பேக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் இதை நம்ம மாற்றுற மாதிரி இருந்தால் இதோட காஸ்ட் நமக்கு எயிட்டி செவன் தௌசண்ட் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வேற வண்டிக்கு ஏதாவது பேட்டரி மாற்றணும் அப்படின்னா அதோட கால்குலேஷனை நீங்களே பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான கால்குலேஷன் நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு வண்டிக்கு பேட்ரி மாற்றணும்னா அந்த வண்டியோட பேட்ரி பேக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்க நீங்கள் ஒரு வண்டியில் டூ கிலோவாட் ஹவர் இருக்கிற பேட்ரி பேக்கை மாற்றணும் அப்படின்னா கிலோவாட் ஹவர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் சொல்கிற கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது உங்கள் வண்டி ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஆம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவாட் ஹவர் கிடைச்சிருங்க ஒரு கிலோவாட் ஹவருக்கு நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து சார்ஜ் ஆகுதுங்க டூ கிலோவாட் ஹவர் இருக்க வண்டிக்கு பேட்ரி மாற்றினா நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருங்க இது மாதிரி உங்கள் வண்டியில் என்ன கிலோவா ட் இருக்கோ நீங்கள் இந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டிக்கு என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாங்க பெட்ரோல் வண்டிக்கும் எலெக்ட்ரிக் வண்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது போது நம்ம ரன்னிங் காஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதே இல்லை நிறைய பேர் பெட்ரோல் வண்டி ஓட்டும்போது நமக்கு இவ்வளோ செலவாகுது இந்த வண்டி ஓட்டும்போது நமக்கு இவ்வளோ கம்மியாகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் ஒன் பேட்ரி மாத்திர அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணுறதே இல்லைங்க இதையும் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குங்க அப்புறம் இதெல்லாம் இப்போ கரண்ட்ல இருக்க மார்க்கெட்டோட ரேட்டை வச்சு தான் இந்த பேட்டரியோட காஸ்ட்லாம் வருதுங்க ஃபியூச்சர்ல இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குதுங்க அவ்வளவுதாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குற அல்லது வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருங்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க